நம்ம ஒரு பொருள் வாங்குறோம்னா அது கூட யூசர்ஸ் மேனுவல் அப்படின்னு சொல்லி ஃபேக்டரி நமக்கு கொடுக்கும். இப்போ நான் இந்த மொபைல் வாங்கினேன்னு வைங்களேன், அந்த மொபைல் கூட ஒரு யூசர்ஸ் மேனுவல் இருக்கும். இந்த மொபைல் ஒரு சில காலகட்டத்துக்கு பிறகு திடீர்னு ஒரு அலர்ட் கொடுக்கும். அந்த நோட்டிஃபிகேஷன் என்னன்னு பார்த்தா சாஃப்ட்வேர் அப்டேட் அப்படின்னு சொல்லும். அது நான் அப்டேட் பண்ணலைன்னா நான் அவுடேட்டடாக இருப்பேன், நான் அப்பப்போ அதை அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன். அப்போது சில நேரங்களில் மொபைல் எதுவும் சரியாக ஒர்க் ஆகலைன்னா ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் பொறுத்து ஆன் பண்ணால் எல்லாம் கரெக்டாக அந்த ஃபேக்ட்ரி செட்டிங்ஸ்கே போயிடும். இல்லைனா நம்ம போய் செட்டிங்ஸில் ஃபேக்ட்ரி செட்டிங்ஸ் அப்படின்னு இருக்கும், ஃபேக்ட்ரி செட்டிங்ஸ்க்கு போய் அமுக்கணும்னா எல்லாம் ஒரிஜினல் ஃபார்மேட்டுக்கு திரும்ப வந்துடும். என்னங்க காலையில் டெக்னாலஜி கிளாஸ் எடுக்கிறேன்னு நினச்சிட்டிங்களா? டெக்னாலஜி கிளாஸ் எடுக்கிறேங்க. ஆண்டவரும் கூட நமக்கு ஒரு மேனுவல் கொடுத்துருக்கார், யூசர்ஸ் மேனுவல்னு நம்ம வேதாகம புத்தகத்தை கொடுத்துருக்கார். அதில் நமக்கு கற்றுக் கொடுக்குறார், சில காரியங்களை கற்றுக் கொடுக்குறார். நம்ம இந்த காட் மார்னிங் மூலமாக அப்டேட் செய்து கொள்வதற்காக நம்மை ஆண்டவர் உத்வேகப்படுத்தி கொண்டிருக்கின்றார், ஆண்டவர் வெளிச்சம் காட்டி கொண்டிருக்கின்றார். நம்ம படித்த வசனங்களையே தான் நம்ம திரும்ப நானும் சொல்கிறேன், ஆனால் ஒரு புதிய கண்ணோட்டத்தோடு ஒவ்வொரு நாளும் பார்க்கும்பொழுது அவருடைய கிருபை காலைதோறும் புதியதாக இருக்கிறது. யாத்திராகமம் 17வது அதிகாரத்தில் வனாந்திரத்திலே மக்களை வழிநடத்தி கொண்டு வருகின்ற மோசே ஒரு சின்ன சிக்கலில் மாற்றார். அந்த சிக்கல் என்னன்னு பார்க்கும்போது மக்கள் முறுமுறுக்கிறாங்க, அவங்க தண்ணி வேணும்னு சத்தம் போடுறாங்க. எங்களுக்கு நாங்கள் அங்கேயே செத்து போயிருப்போமே, நீ என்னை இங்கே வந்து டெசர்ட்டில் வந்து வனாந்திரத்தில் வந்து காய விட்டுட்டுருக்கியே அப்படின்னு சொல்லி. அப்போ போய் மோசே ஜெபம் பண்ணின பிறகு 17வது அதிகாரம் யாத்திராகமம் 6வது வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், அங்கே ஓரேபிலே நான் உனக்கு முன்பாக கன்மலையின் மேல் நிற்பேன், நீ அந்த கன்மலையை அடி, அப்பொழுது ஜனங்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்றார். அப்படியே மோசே இஸ்ரவேல் மூப்பரின் கண்களுக்கு முன்பாக செய்தான் என்று வேதம் சொல்லுகிறது. கண்மலைக்கு முன்பாக சென்று கண்மலையை அடி, உன் கோலை வைத்து அடி, தண்ணீர் வர பண்ணுவேன். இது முதல். ரெண்டாவது நீங்க பார்த்தீங்கன்னா எண்ணாகமம் 20வது அதிகாரத்திலும் இதே ஒரு காட்சி, இதே போல மக்கள் இதே போல திரும்ப முறுமுறுக்கிறாங்க, இவ்வளவு தூரம் மன்னாவை கொடுத்து போஷித்து வந்த ஆண்டவர் இனி போஷிக்க மாட்டாரா என்கின்ற ஒரு விசுவாசம் இல்லாமல் ஒரு கூட்டமாய் மோதிக்கொண்டிருக்கும் பொழுது மோசேவும் ஆரோனும் சென்று ஆண்டவரிடத்திலே முறையிடுகிறார்கள். அப்பொழுது எண்ணாகமம் 20வது அதிகாரம், இது வேறு நிகழ்வு, நீ கோலை எடுத்து 20வது அதிகாரம் 8வது வசனத்திலே நீ கோலை எடுத்துக்கொண்டு நீயும் உன் சகோதரனாகிய ஆரோனும் சபையாரை கூடி வர செய்து அவர்கள் கண்களுக்கு முன்னே கண்மலையை பார்த்து பேசுங்கள், அப்பொழுது அது தன்னிடத்தில் உள்ள தண்ணீரை கொடுக்கும். அங்க அந்த கோலை வைத்து அடியுங்கள், தண்ணீர் கிடைக்கும். இங்க கோலை வச்சுட்டு நீ ஒன்றும் பண்ணாத, பேசு, கண்மலையை பார்த்து பேசுன்னு சொல்ற. ஆனா கோபம், கோபத்துல சில நேரங்கள்ல நமக்கு அப்படியே எரிச்சல்ல நம்ம செய்ய ஆண்டவர் சொன்னதை செய்யாம நம்ம கடந்து வந்த பாதையில் நம்ம பழைய காரியங்களை செஞ்சோம் பாருங்க, அப்டேட் பண்ணாமல் இருக்கோம் பாருங்க, அந்த அப்டேஷனே இல்லாமல் பழைய வேலையே செஞ்சார். என்ன செய்கிறாருன்னு பார்த்தோம்னா 11வது வசனத்திலே தன் கையை ஓங்கி கண்மலையை தன் கோலினால் ரெண்டு தரம் அடித்தான், உடனே தண்ணீர் ஏராளமாய் புறப்பட்டது, சபையார் குடித்தார்கள், அவர்கள் மிருகங்களும் குடித்தது என்று வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஒரு இடத்துல அடிக்கும் பொழுது தண்ணீர் வந்தது, இன்னொரு இடத்துல பேசுன்னு சொல்ற இடத்துல இவன் ரெண்டு தரம் அடிக்கிறார் மோசே. கோபம், மக்களை பார்த்து கோபம், ஐயோ 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 நம்ம அடிச்சுக்கிறோமே அந்த போல அப்படின்னு சொல்லி கோபத்தில் அடிக்கும் போது தண்ணி கொடுத்தார் ஆண்டவர். ஆனா என்ன தெரியுங்களா அடுத்த வசனத்துல சொன்னாரு, பின்பு கர்த்தர் மோசேயும் ஆரோனையும் நோக்கி இஸ்ரவேல் புத்திர கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ணும்படி நீங்கள் என்னை விசுவாசியாமல் போனபடியினாலே இந்த சபையாருக்கு நான் கொடுத்த தேசத்துக்குள் நீங்கள் அவர்களை கொண்டு போவதில்லை என்றார். ஆக்ஷன் நடந்தது, மிராக்கிள் பார்த்தாங்க, கண்மலையை பிளந்து தண்ணீர் வந்தது. ஆனால் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை அவர்கள் கண்டார்களே தவிர சுதந்திரித்துக் கொள்ள முடியாமல் போய்விட்டது என்று நமக்கு தெரியும். மோசே கானான் தேசத்தை பார்த்தார், ஆனால் கானான் தேசத்திற்குள்ளாக காலடி எடுத்து வைக்கவில்லை.
because he did not update himself. Software update போடு வேதாகமத்தை நாம் டெய்லி அப்டேட் பண்ணி கொண்டே இருக்கும்போது ஆண்டவர் நம்மோடு கூட பேசி கொண்டிருப்பார். அப்படி பேசி கொண்டு இருக்கும்போது முதல்ல ஒன்று சொல்லியிருப்பார், அதையே நாம் இப்போ செய்யணும்னு காத்திருக்க தேவையில்லை. ஆண்டவர் இப்பொழுது புதிய வெளிச்சத்தை கொடுக்கின்றார். God is cleaning this country. God is cleaning this earth. You have to update yourself. நம்ம அப்டேஷனில் இல்லைன்னா அவுடேட்டடாக போயிடுவோம். God morning.